அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்னோடய பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாக் எனக்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ எவ்ரி இயர் வந்து எனக்கு ஒரு பர்த்டேக்கு வந்து ரொம்ப கேக் கட்டிங் அந்த மாதிரி இருக்காது, பட் இந்த இயர் வந்து அக்கா என்னோட இருக்கிறதுனால கேக் கட்டிங் அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி செலிப்ரேஷன் வந்து இருந்தது. ஸோ அந்த செலிப்ரேஷன் தான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, என்னோடய பர்த்டே வந்து இந்த இயர் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து எனக்காக வந்து எனக்கு வெஜ் சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ்ஜை விட வெஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அதனால் வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து தலைவாழை விருந்து மாதிரி எல்லாம் வெஜ் மீல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எல்லாத்தையும் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். என்ன ஃபுட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணாங்க அப்படிங்கிற ரெசிபிஸை வந்து, அந்த ரெசிபிஸோட டீட்டெயில் ரெசிபிஸ் வந்து உங்ககிட்ட காமிக்க முடியல. ஏன் அப்படின்னா, நான் மார்னிங் எப்பவும் போல எந்திச்சி ஃப்ரெஷ் ஆயிடுச்சு, குளிச்சுட்டு நம்ம வேலை என்னதோ அதை பார்க்க போயாச்சு. பட் அம்மா வந்து ரெடி பண்ணதுனால என்கிட்ட அவங்க சொல்லவும் இல்லை இந்த ரெசிபிஸ்லாம் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால ரெசிபிஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல டீட்டெயிலாக. ஸோ என்ன மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க, என்னென்ன சாப்பாடுலாம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்ககிட்ட காமிக்கிறேன். லாஸ்ட்டாக எப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்பளம் பொரிக்கிறது, அப்புறம் வந்து சின்ன சின்ன ஃப்ரையிங் இதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வேலையை மட்டும் நான் கடைசியாக பார்த்தேன். அன்றைக்கி ஃபுல்லாமல் எனக்கு நல்லா ரெஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். எனக்கும் ரொம்ப சாப்பிட பிடிக்கும். ஏதாவது எல்லாமே வந்து வெஜ்ஜு வச்சு அதோட சப்பாத்தி எல்லாம் வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் வந்து சேனை வறுவல் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. பப்பட் இல்லாமல் அந்த சைவ சாப்பாடு வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ பப்பட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கு விஷ் பண்ணாமல் இந்த பர்த்டே வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகாது, ஒரு நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டை தான் வந்து உங்ககிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டிதான். காலையிலேருந்து என்ன வேலை பார்த்தேன் அப்படின்னா எதுவுமே பார்க்கல. பர்த்டே ஜஸ்ட் எஞ்சிட்டு இல்லை சாப்பிட்றது மட்டும்தான் நம்ம வேலை. என்ன ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, வெங்காய பக்கோடா வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நல்லா வந்து கட்டியாக ஒரு புளி குழம்பு வந்து தொக்கு மாதிரி நல்லா ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அது வந்து அவியல். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாக்காக ஸ்வீட் இல்லாமல் பாயாசம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அது வந்து எனக்கான உள்ள பாயாசம். எனக்கு பால் பாயாசம்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னையை பொறுத்தவரை எனக்கு எதுவும் ஸ்பெஷலாக இருந்தது அப்படின்னா பால் பாயாசம் தான் ரெடி பண்ணுவாங்க, வேறு எந்த பாயாசமும் ரெடி பண்ண மாட்டாங்க. இது வந்து காய்கறி போட்டு வந்து சாம்பார் வச்சுருந்தாங்க. ரசம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக சைவ சாப்பாடு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது வந்து பப்பட். ஒயிட் ரைஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வந்து சைவ சாப்பாடில் வந்து கேரளா சைடு சாப்பிடுவாங்களா அந்த அரிசியில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அரிசி வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அம்மா வந்து அதை வந்து ரெடி பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. கட்டியாக பருப்பு ரெடி பண்ணியிருந்தாங்க. வெண்டைக்காய் பச்சடி சொல்லுவாங்க இல்லையா அது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீட்ரூட் பொரியல் வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலாக சாப்பாடுனாலே ரொம்ப பிடிக்கும். அதில் நான்வெஜ்ஜும் பிடிக்கும், வெஜ்ஜும் பிடிக்கும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஜ்ஜு. ஸோ வெஜ்ஜு எவ்வளோ இருந்தாலும் அது கூட கொஞ்சமாக எனக்கு நான்வெஜ் இருக்கணும். பட் அன்றைக்கி வந்து ஃபுல்லாமல் எனக்கு வெஜ்ஜு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்ததுனால ஃபுல்லாக அது ரெடி பண்ணாங்க. நான் எப்போவுமே உங்ககிட்ட சொல்லுவேன் இல்லையா, ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பாடு அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா வயிறும் நிறைய நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிஃப்டாக தான் வந்து எனக்கு அம்மா வந்து தந்திருந்தாங்க அன்றைக்கி. இப்போ நான் சமைச்சது, அதாவது நான் சமைச்சது இல்லை அம்மா சமைச்சது எல்லாத்தையுமே வந்து இலையில வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னா,
எல்லா வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செலிப்ரேஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ அம்மா எப்போவுமே வந்து மோஸ்ட்லி வந்து பாயாசம் பிரியாணி வந்து ரெடி பண்ணிடுவாங்க, நம்ம சாப்பிடுவோம், அதோட வந்து என்னோடய பர்த்டே முடிஞ்சுது அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலில் இருப்பேன். பட் இந்த இயர் வந்து அக்கா கூட இருக்கிறதுனால, ஸோ அவங்க மேரேஜ் ஆகி 5 to 6 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து என்னோட கூட இருக்கிறாங்க ஸோ அந்த பர்த்டேக்கு, அதனால் வந்து அவங்க ஏதோ ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்தது தான் வந்து இந்த சின்ன செலிப்ரேஷன். பட் எவ்ரி இயர் வந்து நீங்கள் இப்படி கொண்டாடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அம்மா சொன்னாங்க இன்னும் நான் நிறைய ரெசிபிஸ் வந்து உனக்கு ரெடி பண்ணி நான் கொடுக்கணும்னு நினச்சேன், பட் என்னையால் முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆக்சுவலாக அதான் உண்மை, அவங்களால வந்து தனியாக இவ்வளோ தூரம் வந்து பண்ண முடியாது. ஸோ நிறைய ஃபுட்டு ரெடி பண்ணியிருக்காங்க இல்லையா, மார்னிங் ரெடி பண்ணி பட் ஆஃப்டர்நூனும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, ஸோ அதோட கேக் கட்டிங் தான் இப்போ வந்து கட் பண்ண போகிறேன். கேக் கட் பண்ணதோடு அவ்வளோதாங்க, கேக் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் கொடுத்துட்டு அதோட அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஆல்ரெடி என்னோட பாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் நம்மளோட சேனலில் ஒரு சீக்ரெட் ரிவ்யூ இருக்குது அப்படின்னு. ஸோ இன்ஷாலா இனி 1 or 2 weeks கண்டிப்பாக அது என்ன இது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் பார்த்துட்டே இருங்க. இப்போது எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்த்டே செலிப்ரேஷன்லாம் ஈவினிங்கோடு முடிஞ்சது. ஜஸ்ட் எனக்கு கொஞ்சம் வெளியே போகணும்னு தோணுச்சு. ஸோ அத்தா வந்து கிட்டத்தில் இருக்கிற ஷாப்பில், ரொம்ப வந்து டிஸ்டன்ஸ் கிடையாது, கிட்டத்தில் இருக்கிற ஷாப்பில் வந்து எப்போவுமே வந்து ஃபேமஸாக நாங்கள் குடிப்போம். ஸோ எங்கள் ஊர், அதாவது என்னோடய பாஷையில் சொல்லணும் அப்படின்னா சுக்கு காஃபி வந்து குடிப்போம். ஸோ அந்த பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப கிட்டத்தில் இந்த ஷாப்பு, ஸோ அங்கே வந்து எப்போவுமே வந்து அடிக்கடி சுக்கு காஃபி குடிக்கிறது வந்து எங்களுக்கோட விளக்கம். ஸோ அதை வந்து குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இவ்வளோதாங்க என்னோடய சிம்பிளான பர்த்டே வாக். ஸோ எவ்ரி இயர் வந்து இதை விட சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இந்த பர்த்டே வாக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதே எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். Keep watching. Thanks for watching. Please support my channel.